सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे। जन्नाद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्त कुहकं सत्यं परं धीमहि। श्री नारद उवाच, भवता अनुदित प्रायं यशो भगवतो अमलं येनैव असौ न तुष्येत मन्ये तद्दर्शनं खिलं। यथा धर्मादयः च अर्थाः मुनिवर्य अनुकीर्तिताः न तथा वासुदेवस्य महिमा हि अनुवर्णितः। न यद्वचश्चित्रपदं हरेर्यशो जगत्पवित्रं प्रगृणीत कर्हिचित् तद्वायसं तीर्थमुशन्ति मानसा न यत्र हंसा निरमन्ति उशिक्षयाः। तद्वाग्विसर्गो जनताघ विप्लवो यस्मिन् प्रतिश्लोकमबद्धवत्यपि नामानि अनंतस्य यशो अंकितानि यच्छृण्वन्ति गायन्ति गृणन्ति साधवः। வியாசர் வந்து துக்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சே நாரதர் அவர்கிட்ட வந்து என்ன பிரச்சனைங்கிறத சொல்றார். நீங்க வந்து பிராயஹா பவதா பகவதஹா யசஹா அனுதித பிராயம், எந்த அளவுக்கு நீங்க வந்து தர்மத்தை பத்தி புகழ்ந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு பகவானுடைய யசஸ் அந்த அனந்தனுடைய ஒரு நாமாக்களை பத்தி நீங்க சொல்லல. வாசுதேவசிய மகிமா ந ததா அனுவர்ணிதா, அந்த அளவுக்கு வாசுதேவனுடைய ஒரு மகிமையானது உங்களால சொல்லப்படல. ஏன்னா அந்த பகவானுடைய ஒரு யசஸ் சொல்ற இடத்துலதான் அபத்தவத்தியபி அபத்தமா இருந்த பொழுதிலும் அதை வந்து ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா, அந்த ஒரு எந்த இடத்துல பகவானுடைய ஒரு புகழ சொல்ற மாதிரி பவித்திரமான ஒரு விஷயம் இருக்கோ அததான் வந்து சாதுக்களும் வந்து கேட்கிறா, சொல்றவா இருந்தானா கேட்பா, கேட்கறவா இருக்கிறச்சே சாதுக்கள் சொல்லுவா, இல்ல ஒருத்தருமே இல்லைன்னா தானே அந்த ஒரு ஆனந்தத்துல அவ மாட்டுக்கு தனக்கு தானே பாடிண்டு சந்தோஷமா இருந்துருப்பா அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்லோகம், எல்லாமே அந்த பெரிய மீட்டர்ல வர்ற ஸ்லோகங்கள் தான். நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம் குதஃப் புனஹ சஸ்வத் அபத்ரம் ஈஸ்வரே நச்ச அர்ப்பிதம் கர்ம யதபி அகாரணம் நைஷ்கர்மியம் அபி. சோ பகவத் பக்தி வர்ஜிதமா இருக்கக்கூடியது, எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக வரிசையா இப்போ ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்தை சொல்ல போறார். தன்னோட பாயிண்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நாரதர் இங்க ஆரம்பிக்கிறார். சோ நாரதரோட இதுவே, எத்தனையோ தர்ம புஸ்தகங்கள் எழுதியிருந்தாலும், பாரதம் மகாபாரதம் முதலிய விஷயங்கள் எழுதியிருந்தாலும், பக்திஹீனம், அத பக்திஹீனம்னு சொல்லல, அங்கங்க ஏதோ கொஞ்சம் பகவானுடைய ஒரு புகழ பத்தி சொல்லியிருக்கீங்களே தவிர அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க சொல்லல. அந்த பாயிண்ட வந்து ஒரு சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்காக பல விஷயங்கள் சொல்ல போறார். எந்த ஒரு மார்க்கமா எடுத்துட்டாலும், இப்ப கர்மாக்களை எடுத்துட்டோம்னா பக்தி ஹீனமா இருக்கக்கூடிய கர்மா சூன்யமேவ அப்படின்னு சொல்றார். அது பக்தி ஹீனம் கர்ம சூன்யமேவ இதி கைமுத்திய நியாயேன தர்சயதி. கைமுத்திக நியாயம்ங்கிறது சாதாரண செயல்லையே நம்ம வந்து பக்தி இல்லைன்னா அது பிரயோஜனப்பட போறது இல்ல. அப்போ அப்பேற்பட்ட நைஷ்கர்மியமான நிரஞ்சனமான ஞானத்துல அந்த பக்தி இல்லைன்னா அறவே அதுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. சோ இது வந்து ஆப்போசிட்டா சொல்லணும். கைமுத்திக ஞானம்ங்கிறச்சு ஒசத்தியா இருக்கக்கூடிய ஞானத்துக்கே அச்சுத பாவ வர்ஜிதம் சேத்து ந சோபதே, அந்த அச்சுதனுடைய பாவம் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ஞானம் அதுவே ந சோபதே. கிமுத்த சாதாரண கர்மாக்கள் காமிய கர்மாக்கள்ல வந்து ஒரு அச்சுதனுடைய பாவம் இல்லைன்னா அது சோபிக்குமா அப்படின்னு கேக்குற. கிமுத்தனா அதுக்கே அப்படி இல்லைன்னா இது எப்படி, இது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றதுதான் கைமுத்திய ஞானம்னு நியாயம்னு பேரு. இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்ல வர்றாருன்னா, ஞானம் அலம் ந சோபதே, நிரஞ்சனம் ஞானம் அலம் ந சோபதே. அந்த ஞானத்துக்கு தான் வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுற, மூணு
வாஸ்தவமா பார்த்தோம்னா நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவவர்ஜிதம் நிரஞ்சனம் ஞானம் அலம் நசோபதே. நைஷ்கர்மியம் அபி, நைஷ்கர்மியம்னா நிஷ்கர்மா பிரம்ம, எந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைவதற்கு எந்த கர்மாவனுடைய ஒரு ஒட்டுதலும் இருக்கக்கூடாதோ அப்பேற்பட்ட விஷயத்துக்கு நிஷ்கர்மான்னு பேரு பிரம்ம. அந்த தத் ஏகாக்காரத்வாத்து நிஷ்கர்மதா ரூபம் நைஷ்கர்மியம், அந்த பிரம்மஸ்வரூப ஆகாரமா இருக்கக்கூடிய விஷயம்தான் அந்த ஞானம் தான் நைஷ்கர்மியம். ஏன்னா தானா ஒரு கர்மாக்கள் விலகும், கர்மா பண்ணிண்டே இருக்கும், அந்த கர்மாக்கள் ஒரு ஸ்டேஜ்ல தானா விலகும், அதை பண்ணணுங்கிற ஒரு அவசியம் ஏற்படாது. என்ன பிரம்மஸ்வரூபத்துல தலைச்சுட்டு இருக்கு, அது வரைக்கும் கர்மாக்கள் தேவைதான்னு சொல்றார். இங்க இந்த ஒரு அடுத்த ஒரு ஃபியூ செக்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா காமிய கர்மான்னு நம்ம எடுத்துக்கணும். காமிய கர்மாக்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. காமிய கர்மானா என்ன, ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம வந்து ஒரு செயலை செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நமக்கு பகவத் பக்திக்கும் உபயோகப்பட போறது இல்லை, ஞானத்துக்கும் உபயோகப்பட போறது இல்லை. அதனால இங்க வந்து நைஷ்கர்மியம் அபி, கர்மா ஒட்டாமல் இருக்கக்கூடியது, அதாவது கர்மத்தாங்கிறது வந்து ஒட்டல, நான் கர்மாவை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானம், விச் இஸ் பிரம்மஸ்வரூபத்தை பத்தின ஞானம், அதுதான் நைஷ்கர்மியம் ஞானம். அது எப்படி இருக்குன்னா நிரஞ்சனம் ஞானம். நிரஞ்சனம் அஞ்சனம் கர்ச்சே அஜ்யதே அனேன இது அஞ்சனம்ன உபாதி, தன் நிவர்த்தகம் நிரஞ்சனம், உபாதி விலகி இருக்கக்கூடிய ஞானம். நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும்படி மறைச்சின் இருக்கிறது எது, ஒரு உபாதி. உபாதிங்கிறது ஒரு லிமிட்டிங் அட்ஜெண்ட். இந்த நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆகாசமும் வெளியில இருக்கிற ஆகாசமும் ஒண்ணுதான்னு நமக்கு புலப்படாமல் இருக்கக்கூடியது எது, இந்த நாலு ஷவருங்கிற ஒரு உபாதி. அதே போல நம்மளிடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபமும் அந்த பிரம்மஸ்வரூபமும் ஒண்ணுதாங்கிறத புரியாமல் வைக்கக்கூடியது என்னன்னா ஒரு தடுப்பு இருக்கு நமக்கும் அதுக்கும் நடுவுல, அது என்னன்னா அஞ்சனம், அதுதான் உபாதி, அதுதான் அவித்யா. அந்த ஒரு இருள் நமக்கு வந்து இருக்கிறதுனால அந்த இருள் நம்மளை ரியலைஸ் பண்ண விடாத நம்மளை வந்து தடுக்கிறது ஒரு நடுவுல ஒரு தெர போட்டு உட்காத்தி வச்ச மாதிரி இருக்கு நமக்கு. அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானமா இருந்தாலும் இப்போ அதெல்லாம் விலகி நமக்கு ஞானஸ்வரூபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஞானத்தை அடைவதற்கு அச்சுத பாவ வர்ஜிதம் சேத்து, அதுல வந்து பகவானுடைய ஒரு பாவம் இல்லையே எனில் அலம் நசோபதே, ரொம்ப மிகுதி அது வந்து சோபிக்காதுங்கிறார். நான் இதுல ஆத்மாராமாஸ்து முனையகா நிர்கிரந்தா அப்படி உருக்கிரமே குருவந்தி அகைதுக்கையும் பக்திம்ங்கிறார். எந்த ஒரு ஹேதுவே இல்லாத ஒரு பக்தியை பண்றாளோ இல்லையோ அவ கூட ஆத்மாராமாக ஆத்மனி ரமந்தே இது ஆத்மாராமாக, தன்னோட ஸ்வஸ்வரூபத்துல வந்து அப்படியே சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு ஹேதுவே இல்லாத ஒரு பக்தியை பண்றாளோ இல்லையோ பாக்குறோமோ இல்லையோ, அதுதான் நமக்கு வந்து குழு இங்க. அதனால அச்சுத பாவ வர்ஜிதம் நைஷ்கர்மியம் அபி, கர்மாக்களே செய்ய வேண்டாங்கிற ஒரு நிலைமையில் நிரஞ்சனம் உபாதி இல்லாமல் இருக்கக்கூடிய அஞ்ஞானமானது அச்சுத பாவ வர்ஜிதம் சேத்து, அச்சுதனுடைய ஒரு அந்த ஒரு லவலேசம் கூட பக்தி இல்லையே எனில் அலம் நசோபதே. ஏவம் பூதமபி ஞானம் அச்சுதே பாவஹா பக்தி, பாவஹாங்கிறது வந்து பக்திங்கிறார். பக்தி தத்வர்ஜிதம் சேத்து, அந்த அச்சுதனிடத்துல ஒரு பக்தி இல்லையே எனில் அலம் அத்தியர்த்தம் நசோபதே, துளி கூட அதுக்கு ஒன்னும் ஒரு சோபையே இல்லை, ஒரு அழகே இல்லை அந்த ஞானத்துக்கு. ஏன்னா அந்த பகவத் பக்திங்கிறது தேவைங்க. சரியா, இப்ப சம்யக் அபரோக்ஷியாய ந கல்பதே இத்தியர்த்தம், அலம் ந சோபதேங்கிறதுக்கு அபரோக்ஷியாய ந கல்பதே அப்படின்னா அந்த பிரத்யக்ஷ ஞானம் பகவத் சாட்சாத்காரம் ஏற்படுவதற்கு ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுவதற்கு பகவத் பக்தி இல்லைன்னா அது சோபிக்க போறது இல்லைங்கிறார். ஒண்ணு அது டிஃபிகல்ட் ப்ராசஸ், அதனால சொல்றார். ஏன்னா நமக்கு வந்து ஞானத்தினுடைய ஒரு ப்ராசஸ்ல பார்த்தோம்னா இந்த அமானித்துவம் அதம்பித்வம் அந்த மாதிரி பல விதமான குணங்கள் ஆத்ம குணங்களை நம்ம வந்து ஒவ்வொன்னா பிராக்டிஸ் பண்ணி அதை வளர்த்திக்கணும்.
வளர்த்திண்டு நம்ம வந்து புத்தி பூர்வகமாக ஒரு தியானம் யோகம் முதலியவைகளை வைத்துக்கொண்டு அது போகிறதுங்கிற அந்த பாத கஷ்டம் இது எல்லாம் சுலபமா நமக்கு வந்து அச்சுத பாவ பாவத்தோட வந்துட போறது பகவத் பக்தியோட வந்துட போறது தானா வந்து அந்த ஆத்ம குணங்கள் வந்து சேரும் அதுல அப்படி ஈடுபட்டு இருக்கணும் அந்த பகவத் அர்ப்பணமாக எல்லா காரியத்தையும் பண்றச்சு தானா அந்த பாவங்கள் வந்துடும் ததா அப்பொழுது சஸ்வத் அபத்ரம் ஈஸ்வரே அதையே வந்து இப்போ ஒரு காமிய கர்மாவானது நம்ம பண்றோம் அந்த காமிய கர்மாவில வந்து அச்சுதனுடைய ஈஸ்வரே பக்தி நச்சேத்து அப்போ அந்த கர்மாக்கு வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறார் சஸ்வத் சாதன காலே பலகாலே ச அபத்ரம் துக்கரூபம் எது காமியம் கர்ம எதபி அகாரணம் அகாமியம் தச்ச அந்த கர்மா ஈஸ்வரே ந அர்ப்பிதம் குதா ஒரு காமிய கர்மாவானது ஈஸ்வரனிடத்துல ஒரு கர்மாவை செய்யறோம் அந்த கர்மாவானது நம்ம ஈஸ்வரனிடத்துல அர்ப்பணம் பண்ணலன்னா குதா அதுக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குற ரெண்டாவது லைன்ல சோ முதல்ல வந்து ஞானமே உபாதி இல்லாமல் ஆத்ம சாட்சா்காரம் வரையில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் கூட ஒரு பக்தியினுடைய கலப்பு இல்லைன்னா அது சோபிக்க போறதில்ல அப்போ சாதாரண கர்மாக்கள் இந்த உலகத்துல நம்ம பண்றோமே அனுஷ்டானம் பண்றோமே அத வந்து சஸ்வத் அப்படிங்கிற சஸ்வத்துங்கிறச்சு இந்த இந்த சாதாரணமா செய்யக்கூடிய காரியங்கள் சஸ்வத்துனா எப்பொழுதும்னு அர்த்தம் எப்பொழுதுமேங்கிறச்சு அனுஷ்டான காலத்திலயும் சரி கிடையாது பல காலத்திலயும் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்க போறது இந்த கர்மாக்கள் விச் இஸ் ஸ்வர்கம் யாகம் முதலிய கர்மாக்கள் நம்ம பண்றோமே இந்த ரிச்சுவலிஸ்டிக் ஒரு பிரக்ரியா நமக்கு வந்து கொடுத்துருக்கோம் இல்லையோ அந்த கர்மகாண்டத்துல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்களானது சஸ்வத் எப்பொழுதும் எப்பொழுதும்னா எப்பொழுதும் அனுஷ்டான காலமா இருக்கட்டும் அனுஷ்டான காலம் போது நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அதை பண்றச்சே பல காலம்ங்கிறச்சு பலன் வந்துருத்து சரி யாகம் பண்ணிட்டோம் யாகத்திலிருந்து வரக்கூடிய ஸ்வர்க்காமோ எஜயத்தங்கிறோம் ஸ்வர்க்கமும் கடைச்சு விடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆறுது க்ஷீணே புண்ணிய கழுத்து பிடிச்சு வெள்ள தள்ளிடுவோம் இந்திரன் ஒன்னு ஒரு க்ஷணம் கூட அதுக்கு மேல வச்சுக்க போறது இல்ல அங்க அந்த ஸ்வர்க்கத்துல அதனால பல காலத்திலயும் எப்படா நம்ம வந்து புண்ணியம் பேலன்ஸ் குறைய போறது எப்ப திருப்பி நம்ம பூமிக்கு வரப்போறோங்கிற பயத்தோடயே இருந்துட்டு இருப்போம் அந்த பலன்ல இல்லையா கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய காரியத்தை பண்றச்சேயும் பிரச்சனை பலன் வந்ததுக்கு அப்புறம் எப்படா நம்ம புண்ணியம் வந்து தீர்ந்து போயிட போறது நம்ம எப்ப திருப்பி கீழே இறங்க போறோங்கிற ஒரு தாட்லயே இருந்துட்டு இருப்போம் அதனால சொல்றார் சஸ்வத் எப்பொழுதும் சாதன காலே பல காலேச்ச அபத்ரம் துக்க ரூபம்ங்கிறார் இந்த காமிய கர்மாங்கிறது அப்பேற்பட்ட ஞானத்துக்கே அச்சுதனுடைய பக்தி இல்லைன்னா வேஸ்ட்ங்கிறோம் அப்போ இந்த கர்ம காண்டத்துல இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் எக்காலத்திலும் செய்யும் பொழுதும் சரி ஞானக பல காலத்திலையும் சரி அபத்ரம் துக்கரூபமா இருக்கக்கூடிய இந்த காமிய கர்மாக்கள் எதபி அகாரணம் அகாரணம்னா அகாமியமபி கர்மா இல்ல இல்ல நான் வந்து பலன்ல ஆசை வைக்காத நான் மாட்டுக்கு இந்த கர்மாக்களை பண்றேன்னு இருந்தா கூட ஈஸ்வரே அர்ப்பிதம் நச்சேது தத்து ந கர்மா அது புனகா ந சோபத்தேங்கிறதோட நம்ம சேர்த்துக்கணும் இல்லைன்னா காமிய கர்மாவா நான் சொர்க்கத்துக்காக நான் ஆசைப்படல நான் அப்படியே வந்து ஒரு எந்த பலன்லயும் ஆசை வைக்காம நான் வந்து இந்த காரியத்தை பண்றேன் ஏன் டியூட்டின்னு நான் பண்றேன் அப்படின்னு இருந்தா கூட ஈஸ்வரனிடத்துல பக்தி இல்லையே ஈஸ்வரே அர்ப்பிதம் ஒருவேளை அந்த கர்மாவானது எது கர்மா எந்த கர்மாவானது ஈஸ்வரே நச்ச அர்ப்பிதம் அது தத்து அந்த கர்மாவானது ந சோபத்தேங்கிறத திருப்பியும் எடுத்துக்கணும் நம்ம ரெண்டாவது லைனுக்கு குதா சோபத்தேன்னு ஒன்னா எடுத்துக்கணும் இல்லன்னா குதஃப் புனகா அது எப்படி சோபிக்கும் சோ ரெண்டு விஷயம் இங்க சொல்றார் ஒண்ணு வந்து இது வியாக்கியானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சொல்றேன் சோ ததபி கர்மா ஈஸ்வரே ந அர்ப்பிதம் சேத்து அந்த கர்மாவும் ஈஸ்வரனிடத்துல நம்ம கொடுக்கவில்லையே ஆனால் அதை அர்ப்பணம் செய்யவில்லையே ஆனால் குதஃப் புனகா சோபத்தேன்னு கேட்கிறார் சோ குதஃப் புனகானா பகிர்முகத்வேன சத்வசோதகத்துவ அபாவாத் ஒரு பகிர்முகத்வேன இது எல்லாமே வெளிப்புறமா இருக்கக்கூடிய காரியங்கள்
நம்ம கர்மாக்களை பண்றோம்னா எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய ஆத்மா மனசு இதனுடைய ஒரு யோகம் அந்த விஷயத்தை காட்டிலும் வெளியில இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. எதுவுமே நம்ம ஆத்மசுத்திக்கு உண்டான ஒரு காரியமா நம்ம பார்க்கலங்கிற அதுவே ஆத்மசுத்திக்கு உண்டானதா நம்ம பண்ணிக்கலாம் அந்த ஒரு கண்ணோட்டத்தோட பண்ணணும். அதனால ஆத்மாங்கிறது முக்கியம். அந்த இடத்துல மனசு மனசுத்தி சித்தவிருத்திங்கிறது முக்கியங்கிறதுக்காக சொல்றேன். சத்துவ சோதகத்துவ அபாவாது அந்த கர்மாக்களை வச்சுட்டு நம்ம மனசை வந்து சரிப்படுத்துறதுக்கு அது உபயோகப்பட போறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பண்றச்சு அதனுடைய தத்துவத்தை வச்சுட்டு புரிஞ்சுட்டு பண்றது இல்லையே. இப்ப காயத்ரி ஜபம் பண்றச்சே காமோகார்ஷி மன்யூர் அகார்ஷித்துங்கிறச்சு காமஹா அகார்ஷிங் மன்யூர் அகார்ஷித்துன்னு சொல்லிட்டு தானே அதை வந்து அந்த உணர்வு பூர்வமா நம்ம பண்றோமா? மன்யுஹு அப்படின்னா கோபம்னு அர்த்தம். சாதாரண சின்ன எதுக்கு இப்படி பண்ணேன்னு ஒரு சுழிச்சுட்டு இருக்கோம். தினமும் நம்ம அந்த பண்ணக்கூடிய அந்த மன்யு அந்த கோபம் இருக்கே அதை நான் பண்ணேன் அதுக்கு வந்து பிராயஷ்சித்தமா இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை பண்றேன் ஜபத்தை பண்றேன்னு சொல்றோம். அந்த ஒரு உணர்வோட ஒருத்தரும் பண்றது கிடையாதோ என்னமோ. சோ அதனால சொல்றார் கர்மாக்கள் ஈஸ்வரனிடத்துல அர்ப்பணம் செய்யவில்லையே எனில் ஈஸ்வரனிடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அவன் பாத்துக்கிறான் நமக்கு என்ன அடுத்தது உங்கால விட்டேன் பான்னு சொல்லிட்டு நம்ம வந்து விலகிடலாம் இல்லையா? சோ நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம் நசோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம். ஞானமே நைஷ்கர்மியமா இருக்கக்கூடிய உபாதி ரஹிதமா இருக்கக்கூடிய ஞானம். ஒருவேளை அச்சுதன் இடத்துல பக்தி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஞானத்துக்கே ஒரு சோபை இல்லைங்கிறச்சே. இந்த சஸ்வத்து அபத்ரம் எப்பொழுதுமே துக்கரூபமா இருக்கக்கூடிய இந்த கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே அகாரணம் அபி அதுக்கு வந்து ஒரு காமியமா நான் இந்த காரணத்துக்காக தான் பண்றேன் அப்படின்னு மனசுல வச்சுக்காமல் இருந்த பொழுதிலும் ஈஸ்வரே ந அர்ப்பிதம் சேத்து அதை ஈஸ்வரனிடத்துல நம்ம அர்ப்பணம் பண்ணலன்னா அர்ப்பணம் பண்ணலன்னா அந்த கர்மாவை குதஹா புனஹா சோபதே அது எப்படி சோபிக்கும்? கர்மகாண்டத்துக்கும் அதேதான் அப்படிங்கிறார். ஞான இதுல வந்து இந்த செக்ஷன்ல பக்திக்கு முக்கியத்துவம் நீ கொடுக்கணும், பக்திக்கு இதுவரைக்கும் நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த வாசுதேவனுடைய மகிமையை உயர்த்தி சொல்லலங்கிறதுனால அதை உயர்த்தி சொல்ற மாதிரி ஒரு கிரந்தத்தை பண்ணேன்னா அங்கங்க என்ன கர்மாக்கள் பண்ணாலும் எது பண்ணாலும் நமக்கு அந்த பக்தி வேணுங்கிறத திருப்பி திருப்பி உணர்த்திண்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை நீ எழுதணுங்கிறதுக்கு நாரதர் வியாசருக்கு சொல்றார். அதுக்காக தான் இந்த இதை சொல்றாரு. அந்த கண்ணோட்டத்தோட இந்த ஸ்லோகங்களை பார்க்கணும். அதுக்குன்னு கர்மா வேஸ்ட்னு ஒதுக்கிறதுக்காக இல்லை அந்த ஸ்லோகங்கள்லாம். அதோ மகாபாக பவான் அமோகத்ருக்கு சுச்சிஸ்ரவாஹா சத்யரத சத்யரதோ திருத விரதா உருக்கிரமஸ்ய அகில பந்த முக்தையே சமாதிம் சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம். அதஹா அந்த காரணத்தினால. இப்ப எந்த காரணத்தினால? இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கே நம்ம வந்து அவதாரிக்கையை பார்த்துருவோம். தது ஏவம் பக்தி சூன்யானி ஞான வாக் சாதுர்ய கர்ம கௌசலானி வியர்த்தானி ஏவ. பக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானம் வாக்சாத்துரியம் வெறும் வாக்குகளினுடைய ஒரு இது சாத்துரியம் தட் இஸ் ஒரு கிளவர்னஸ் ஆஃப் ஸ்பீச் அது மாத்திரம் அல்லது கர்ம கௌசலம் இப்போ காரியங்கள் செய்வதில் ரொம்ப ஒரு ஒரு தேர்ச்சி இது எல்லாமே பக்தி சூன்யமா இருந்ததுன்னா வியர்த்தானி அதுல வந்து அது வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அத்தஹாங்கிற ஹரேஹே சரிதம் ஏவ ஹரேஹே சரிதம் ஏவ அனுவர்ணய இத்தியாக. இந்த ஞானமா இருக்கட்டும் வாக்சாதுரியமா இருக்கட்டும் கர்மாக்களா இருக்கட்டும் இவைகள் எல்லாமே பக்தி இல்லையே எனில் வியர்த்தம் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால அந்த பகவானுடைய சேஷ்டிதம் அவனுடைய ஒரு செயல்களை லீலைகளை நீங்க நன்னா அதை வந்து அனுஸ்மர தியானம் பண்ணுங்கோங்கிற சமாதினா. சோ அத்தஹாங்கிறதுக்கு இவ்வளவு போறது. இத்தனை தூரம் சொன்னது என்ன? மூணு ஸ்லோகத்துல ஞானம் பிரயோஜனம் இல்ல, வாக்சாத்துரியம் வச்சித்திர பதம்னு சொல்லி வாக்சாத்துரியத்தை சொன்னார். ஞானம் நிரஞ்சனம் ஞானமும் எது பிரயோஜனம் கிடையாது, அதுக்கப்புறம் கர்மாக்களும் பிரயோஜனம் கிடையாது பக்தி இல்லையே எனில் அப்படிங்கிற காரணத்தினால ஹே மகாபாக
பெரிய ஒரு பாக்கியசாலியானவரே, அமோக திருக்கு, உங்களுடைய பார்வையானது அமோக திருக்குங்கிறச்சு வியர்த்தமே ஆகாத ஒரு பார்வை. உங்களுக்கு எந்த வித எப்பவுமே உங்களுடைய திருஷ்டி கண் திருஷ்டி ஆனது சபலமான விஷயத்தை தான் பார்க்கும். அதனால பெரும்பாக்கியம் உடையவரே மகாபாக பவானு, தாங்கள் அமோக திருக் வியர்த்தமில்லாத ஒரு பார்வையை கொண்டவர், சுச்சிஸ்ரவாக ஒரு நல்ல புகழை கொண்டவர், சத்திய ரதகா உண்மையிலேயே ஒரு ஒரு சத்திய ரதகான பற்றுடையவர், ரதகா உண்மையிலேயே வந்து பற்றுடையவர், உண்மையதான் வந்து நம்ம சொல்லணும், என்ன உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பற்றுடையவரா இருக்கீள். திருத விரதகா, விரதங்கள் பலவிதமான விரதங்களை அனுஷ்டானமும் பண்றேன் நீங்க, அதனால அதோட ஒரு ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுடுறது. ரெண்டாவது சென்டென்ஸ்ல உருக்ரமஸ்ய அகில பந்த முக்தையே உருக்ரமஸ்ய தத் விசேஷ்டிதம் சமாதினா அனுஸ்மர. அகில பந்த முக்தையே, அகில எல்லா ஜனங்களினுடைய பந்த பந்தங்கள், மோக்ஷத்தின் பொருட்டு இருக்கக்கூடிய அந்த பந்தங்கள் எல்லாத்தையும், அகில பந்த முக்தையேங்கிறச்சு ஃபார் த இது லிபரேஷன். சோ முக்தி மோக்ஷத்திற்காக எல்லாருடைய எல்லா விதமான பந்தங்களிலிருந்து முக்தையே மோக்ஷத்தின் பொருட்டு, உருக்ரமஸ்ய விஷ்ணுவனுடைய தத் விசேஷ்டிதம் அந்த ஒரு லீலைகள், தஸ்ய விசேஷ்டிதம் என்னென்னலாம் அவருடைய லீலைகள் இருக்கோ அவருடைய மகிமையை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லீலைகள் அத்தனத்தையும் சமாதினா ஒரு ஏகாகிர சித்தத்தோட அனுஸ்மர நீங்க யோசிங்கோ. அனுஸ்மரன்னு அதை தியானம் பண்ணி அதை திருப்பி இங்க சொல்லணும். அனுஸ்மரங்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நமக்கு பல விஷயங்கள் தெரியும், அதுல இருக்கிற சில விஷயங்களை மாத்திரம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாக்கணும் இல்லையா. நமக்கு வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம், பெரிய டெக்ஸ்டா இருக்கு, அந்த முழு டெக்ஸ்ட படிச்சுட்டு அத்தனை விஷயங்களையும் இல்லாத அதுல இருந்து சில விஷயங்களை மாத்திரம் பொறுக்கி எடுத்து ஒரு லெக்சர் கொடுக்கறது இல்லையா. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஃபுல் டெக்ஸ்ட படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறோம்னா அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறச்சு அந்த கேள்விக்கு மாத்திரம் தானே பதில் எழுதணும், முழு புஸ்தகத்தையும் திருப்பி எழுத முடியாதோ இல்லையோ. அந்த மாதிரி இங்க சொல்றார், எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அதுல உருக்ரமஸ்ய உருங்கிறச்சு வியாப்தம்னு அர்த்தம், வியாப்தமா இருக்கக்கூடிய வைட் விசாலம்னு அர்த்தம், உரு விசாலமான கிரமஹா காலடி வைப்பவர், வாமனாவதாரத்தை இங்க குறிக்கிறார். உருக்ரமஸ்ய அந்த ஒரு சர்வவியாபியா இருக்கக்கூடியவர், லிட்ரலா பார்த்தோம்னா வாமன அவதாரத்தை அந்த ஒரு விசாலமான ஒரு பதங்கள் அடி வைப்பது கிரமம் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம், அல்லது சர்வவியாபி ரொம்ப எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு போக்கு எவருக்கு இருக்கோ அப்பேற்பட்ட பகவான். சோ உருக்ரமஸ்ய விஷ்ணோஹோ தத் விசேஷ்டிதம், என்ன லீலைகள் உண்டோ அந்த லீலைகளை சமாதினா அனுஸ்மர, உங்களுடைய ஒரு ஐகாகிர சித்தத்தோட நீங்க அதுக்கு பாருங்க. உருக்ரமஸ்ய விவிதம் சேஷ்டிதம் லீலாம் சமாதினா சித்த ஐகாகிரியேண அகிலஸ்ய பந்தமுக்தையே, எல்லாருடைய பந்தங்களிலிருந்தும் எல்லாருக்கும் விடுதலை வேண்டும் என்பது காரணத்தினால, ஹே மகாபாகிய நிதே மகாபாக துவம் அனுஸ்மர, நீங்கள் ஸ்மிருத்வா வர்ணயங்கிற தெரியாதுன்னு இல்ல, யோசிச்சு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏதச்ச வாக்கியாந்தரம் இது மத்தியம புருஷ பிரயோகா ந அனுபபன்னஹாங்கிறார். இது என்ன மத்தியம புருஷ பிரயோகம்னா, பவான்னு போட்டோம்னா அனுஸ்மரத்துன்னு வரணும், பிரதம புருஷம் வரணும், ஏன் வரலன்னு யோசிக்கிறார். அதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றார், இதோட ஒரு சென்டென்ஸ போட்டுட்டு ரெண்டாவது சென்டென்ஸ்ல அனுஸ்மரத்துவம் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணுங்கிறார். கிராமர் விஷயத்தையும் நமக்கு வந்து அங்க சொல்லி கொடுத்துடுறாரு. இல்லைன்னா எப்படி பவான் அனுஸ்மரங்கிறது ஒட்டாதே அப்படின்னு உடனே தோஷம் காண்பிக்க கூடாதுங்கிறதுக்காக அது. சோ அதோ மகாபாக பவான் அமோக திருக்கு, தங்களுடைய ஒரு திருக்கு பார்வைங்கிறது யதார்த்தா தீஹி, உள்ளத உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு புத்தி உடையவர், சுத்தமான ஒரு புகழை கொண்டவர், சுச்சிஸ்ரவாக சத்யரதா திருதவிரதா, பலவிதமான ஒரு விரதங்களை அனுஷ்டானம் செய்தவரான தாங்கள். அதனால இத்தனை அட்ஜெக்டிவ் போடுறதுக்கு என்ன காரணம்னா,
பகவானுடைய விஷயத்த வந்து சத்தியத்தோட உள்ளத உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு தரம உடையவர் நீங்க தான். இந்த மாதிரி பல விஷயமான புகழ புகழ சுத்தமான புகழை அடைந்தவர் இன்ஃபேமஸ் இல்ல, ஃபேமஸ் நீங்க. அதனால சுஜிஸ்ரவாகாங்கிற கெட்ட புகழ் இல்லை உங்களுக்கு. சத்திய ரதகா உண்மையதான் சொல்லணும்னு உங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு உடையவர். பலவிதமான விரதங்கள் அனுஷ்டானங்களையும் பண்ணக்கூடியவர், பிராக்டிஸ்லயும் பாக்குறவர். தியரி மாத்திரம் இல்ல, தியரி நாலெட்ஜ் மாத்திரம் இல்ல, பிராக்டிக்கல் நாலெட்ஜும் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி ஒரு சித்த ஐகாகிரியத்தோட அந்த பகவானுடைய லீலைகளை யோசிச்சேன்னா உங்களால தாராளமா எழுத முடியும். எதுக்கு? ஜனங்களுடைய ஒரு முக்திக்காக, ஜனங்களிடத்துல ஒரு கருணையை காமிக்கணுங்கிறதுக்காக. ததா அந்யதா கிஞ்சன எது விவக்ஷதா பிருத்தக் த்ருஷா தத் கிருத ரூப நாமபிஹி ந குத்ரசித் க்வாபி ச துஸ்திதாமதிஹி லபேத வாதாஹத நௌஹு இவ ஆஸ்பதம். ததா பிருத்தக் த்ருஷா அந்யதா பிருத்தக் த்ருஷா ததாங்கிறச்சு இப்ப விபக்ஷம் காமிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் பகவானுடைய ஒரு சேஷ்டிதம் என்னன்னு தெரியும், அதை யோசிச்சு நீங்க சொல்லுங்கோன்னு சொல்றார் நாரதர். அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேடையானால் உங்களுடைய புத்தி இருக்கே துஸ்திதா, அது வந்து ஒரு ஒரு சஞ்சலம், சஞ்சலத்துடன் எந்த ஒரு இதுலயும் நிலை பெற்று இல்லாமல் இந்த காத்துனால அடிக்கிற ஒரு ஒரு இது இருக்கே, போட்டு வந்து எப்படி இங்கும் அங்கும் அந்த அலைகள்ல வந்து அடிபடுமோ, ஒரு நிலை பெற்று இல்லாமல் அந்த அந்த ஆங்கர் இருக்கே அது என்ன நங்கூரம், நங்கூரத்தை போட்டு உட்காந்து வச்சு அது அப்படியே ஒரு இடத்துல நிற்கும், அப்படியுமே அந்த அலைகள்லாம் அந்த போட்டு வந்து இட் வில் கீப் மூவிங். ஆனா அதுக்கு வந்து ஒரு ஸ்திரம் அட்லீஸ்ட் இருக்கும், எங்கேயோ கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இல்லாத அது எங்க பார்த்தாலும் அலபாஞ்சின் இருக்கும் இந்த புத்தி. இந்த மாதிரி பகவத்பக்தியில இல்லைன்னா சோ ததஹா ததஹாங்கிறச்சு உருக்ரம சேஷ்டிதாது பிருத்தக்திருஷா ததஹா பிருத்தக்திருஷா பிருத்தக்திருஷான வேறுபட்ட ஒரு புத்தியை கொண்ட ஒரு மனிதன். ஜனசிய எல்லாமே ஜனசியங்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு மனிதனுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்ற. நீங்க வந்து பகவானுடைய பக்தியை பத்தி சொன்னேன்னாதான் அலபாஞ்சின் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அது வந்து ஒரு ஸ்திரமான ஒரு புத்தி கிடைக்கும், ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு ஸ்தாபனம் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கும். சோ ததா உருக்ரம சேஷ்டிதாது பிருத்தக் த்ருஷா அந்த பகவானுடைய ஒரு லீலைகளை காட்டிலும் பிருத்தக் த்ருஷா வேறுபட்ட ஒரு தச திருப்பின ஒரு புத்தியை கொண்டவனாக இருந்தால் அந்யதா பிரகாராந்தரேன யத்கிஞ்சிது அர்த்தாந்தரம் விவக்ஷதா. சோ அந்யதா கிஞ்சன எது யத்கிஞ்சன விவக்ஷதா யத்கிஞ்சன ஏதோ ஒன்றை வேறு விதமாக அந்யதா வேறு விதமாக விவக்ஷதா கூறணும்னு ஆசைப்படுகின்றவனா ஆயிடுறான். பகவானுடைய லீலைகள் இல்லாமல் வேறு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறான். சோ ததா அந்யதா பிருத்தக் த்ருஷா அந்த பகவானுடைய ஒரு லீலைகளை காட்டிலும் அந்யதா அந்யதா வேறு விதமாக பிருத்தக் த்ருஷா வேற ஒரு இடத்துல புத்தியை செலுத்தி யத்கிஞ்சன விவக்ஷதா ஏதோ ஒண்ணுத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டுண்டு தத்கிருத ரூப நாமபிஹி அதனால வரக்கூடிய ஒரு ரூபம் நாமங்கள் இவைகள்லாம் ஒரு மூல்யம் எதையோ சொல்லணும்னு ஆசைப்படுறான். யத்கிஞ்சிது அர்த்தாந்தரம் விவக்ஷதா தயா விவக்ஷயா கிருதைஹி ஸ்புரிதைஹி ரூபைஹி நாமபிஹி வக்தவியத்வேன உபஸ்திதைஹின்னு அர்த்தம். இப்போ புத்தியோ வேறெங்கையோ போயிடுத்து, பகவானை பத்தி சொல்லணுங்கிற ஆசை இல்லை, யத்கிஞ்சன விவக்ஷதா என்னத்தையோ சொல்லணும்னு ஆசைப்பட்டு தத்கிருத ரூப நாமபிஹி அதனால ஏற்படக்கூடிய நாமா ரூப இதெல்லாம் சொல்றச்சே இந்த புத்தி என்ன ஆறுதுன்னா வாய் மாத்திரம் எதையோ சொல்லிட்டு இருக்கும், புத்தி ஆனா அலபாஞ்சின் இருக்கும். துஸ்திதா மதிஹி குத்ரசித்து குவாபி துஸ்திதா மதிஹி எங்கேயுமே வந்து நிலை துஸ்திதா மதிஹி இந்த வந்து நிலை பெற்று இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மதி புத்தியானது குத்ரசித்து எங்கையோ குவாபி எந்த ஒரு விஷயத்திலுமே ஆஸ்பதம் ந லபேத எந்த ஒரு விஷயத்திலையுமே குத்ரசித்து குவாபி ஆஸ்பதம் ந லபேத அன்மையும் அப்படி
எங்கி இந்த துஸ்திகாமதிஹி அலைபாய்ந்து இருக்கக்கூடிய இந்த புத்தியானது எந்த இடத்துலயும் நிலை பெற்று இல்லாமல் இருக்கக்கூடிய புத்தி குற்றச்சித்து எங்குமே குவாபி எந்த ஒரு விஷயத்திலுமே ஆஸ்பதம் நலபேத ஒரு ஆஸ்பதம்னு இருப்பிடம் ஸ்தானம்ங்கிறார் ஸ்தானம் நலபேத அதுக்கு ஒரு இடமே கிடைக்காது எப்படின்னா வாதாஹத நௌஹு இவ வாத்தேன ஆஹதா ஆகூர்ணிதா அப்படியே காற்றுனால அடிக்கப்பட்ட ஒரு நௌஹு படகை போல் இருக்கிறது இந்த புத்தி அதுக்குதான் கீதையிலேருந்து எடுக்கிறார் ததுக்தம் கீதாசு வியவசாயாத்மிகா புத்திஹி ஏகா இஹ குருநந்தன பகுஷாக்காஹி அனந்தாஸ்ச புத்தையோ அவ்வசாயினா வியவசாய ஆத்மிகா புத்திஹிங்கிறச்சு ஒரே ஒரு விஷயத்துல பற்றுடன் கூடினவனுடைய புத்தி அதாவது நிச்சய ஸ்வபாவான்னு அர்த்தம் வியவசாயாத்மிகாங்கிறச்சு நிச்சய ஸ்வபாவா புத்திஹி அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு புத்தியா தான் இருக்கும் ஏகா ஏவ புத்திஹி அந்த புத்தியில வந்து பலவிதமான சித்தவருத்திகள் இருக்காது அதாவது விபரீத புத்தி அந்நியதா விபரீதமான பலவிதமான சாக்கா பேதங்கள் எதுவுமே இருக்காது சம்யக் பிரமாணத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரேயசான மார்க்கத்துல ஸ்ரேய மார்க்கம்னா மோட்ச மார்க்கம் மோட்ச மார்க்கத்துல ஒரு ஈடுபட்டு இருக்கக்கூடிய புத்தியா இருக்கும் யாருக்குன்னா நிச்சய ஸ்வபாவம் உடையவர்களுக்கு வியவசாயாத்மிகா ஏகாயேவ புத்திஹி குருநந்தன அது என்ன ஆறுதுன்னா அவ்வியவசாயினாம் பிரமாணத்தினால அவிவேகியா இருக்கக்கூடியவர்கள் விவேக புத்தி ரஹிதானாம் விவேகி விவேக புத்தி யாருக்கெல்லாம் இல்லையோ நித்திய வஸ்து விவேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன ஆயிடுறதுன்னா அவ்வியவசாயினாம் ஜனானாம் அனந்த பகுஷாக்காக புத்தயா அனந்தாக எண்ணிலடங்காத பகுஷாக்கா ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சித்தவருத்தி போறது இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா இதை சாப்பிடலாமா அதை பண்ணலாமா அப்படின்னுட்டு எத்தனை சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கோ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எத்தனை விஷயங்களா பார்க்கறதோ அத்தனை புத்தி விருத்திகள் சித்த விருத்திகள் நம்மளுடைய மனசுல பிரிஞ்சு 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 தாட்ஸ் இருந்துட்டு இருக்கும் ஒரு விஷயத்துல தியானம் பண்ணணும்னுட்டு நம்ம உட்கார்றச்சே நம்மளே நீங்க வந்து ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன்னு உங்களுக்கே தெரியும் பகவானை பத்தி தியானம் பண்ணணும்னு நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிறச்சே அப்படியே அந்த 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 கிருஷ்ண விக்கிரகம் அப்படியே மனசுல ஆரம்பிக்கும் ஒரு செகண்ட் இருக்குமா இருக்கும் கிருஷ்ணன்டேந்து அந்த ப்ளூ கலர் அப்புறம் நேத்திக்கு வாங்கின புடவை ப்ளூ கலரா இல்லையா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்னென்னலாமோ புத்தி போகும் அப்புறம் அடுப்புல அணைச்சேனா இல்லையா குழந்தைகள் வந்து சாப்பிட வருவாளா மாட்டா எத்தனை தாட்ஸ் இருந்துட்டு இருக்கும் இது இருக்குமா இல்லையான்னு போயிடுறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பகவத் சிந்தனைங்கிறது எங்க போயிடுதுன்னு தெரியல நமக்கு அத்தனை சாக்கைகளா ஆயிடுறது நம்மளுடைய புத்தி அதனால அவ்வியவசாயினாம் நமக்கு அவிவேகியா இருக்கக்கூடியவர்களுடைய புத்தியானது பகுஷாக்காக அனந்தாகாங்கிறார் அதனால வியவசாயாத்மிகா புத்தி ஹீது ஏகா ஏவ நிச்சய ஸ்வபாவத்தோட இருக்கக்கூடிய புத்திங்கிறது ஒண்ணுதான் அவ்வியவசாயினாம் விவேகியா இல்லாதவர்களுக்கு புத்திங்கிறது பலவாறாக பிரிஞ்சு அது இருக்கும் சோ ததோ அந்யதா கிஞ்சன எது விவக்ஷதா பிரதக்திருஷா தத்கிருத ரூப நாமபிஹி அந்த பகவத் ஸ்மரண இல்லாத பகவத் பாவம் இல்லாத வேறு விஷயங்கள்ல திசை திருப்பி இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய திருஷ்டியினால என்னென்னலாம் பெயர்கள் சொன்னா கூட எந்த இடத்துலயுமே இந்த புத்தியானது நிலை பெற்று இருக்கிறது இல்ல ஒரு ஆஸ்பதம் நலபேத எது போலன்னா அப்படியே காத்துனால அடிக்கப்பட்ட ஒரு படகு போல இங்கேயும் அங்கேயும் அலபாயிருது புத்தி ஜுகுப்சிதம் தர்மகிருதே அனுஷாசதா ஸ்வபாவ ரக்தஸ்ய மகான் வியதிக்ரமஹா யத் வாக்யதா தர்ம இதி இதரஹா ஸ்திதா நமன்யதே தஸ்ய நிவாரணம் ஜனஹ இந்த ஜனங்கள் என்னன்னா ஸ்வபாவ ரக்தஹ ஜனங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஒரு காமிய கர்மாலேயே ஈடுபட்டு இருக்கும் ஜனங்களினுடைய ஸ்வபாவம் அதுதானே ஒரு ஒரு கஷ்டம்னு வந்த உடனே உடனே என் கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நான் வந்து இந்த ஸ்தோத்திரத்தை பண்றேன் அப்படின்னுட்டு ஒரு காமிய கர்மாவாதான் நம்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு அத வந்து நாரதர் எப்படி சொல்றாருன்னா ஜுகுப்சிதம்ங்கிறார் அத நீ வந்து அனுசாசனம் பண்ணிருக்கியே இந்த தர்மமானது நீ சொல்லியிருக்கிற தர்மம் தர்மம்ங்கிறது வாஸ்தவம்தான்
ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த செயலுக்காக இந்த கர்மாவை செய்ய வேண்டும்னு ஒரு காமிய கர்மாவா அத சொல்லிண்டே வந்திருக்க. அதனால ஜுகுப்சிதம்ங்கிறார் நாரதர். ஹரே ஹரி யசஹா வினா பாரதாதி கிருதம் சோ தத் ஏவம் ஹரி யசஹா வினா பாரதாதிஷு கிருதம் தர்மாதி வர்ணனம் அகிஞ்சித்கரம் இத்யுக்தம். பகவானுடைய ஒரு புகழ் இல்லாத மகாபாரதத்துல சொல்லியிருக்கக்கூடிய தர்மம் முதலிய விஷயங்கள்லாம் அகிஞ்சித்கரம்னா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பிரத்யுத விருத்தமேவாங்கிறதுக்கு இங்க சொல்றார். அது ஏன் விருத்தமா ஆயிடுறதுன்னா, நீ என்னமோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தர்மத்தை நான் சொல்றேன்னு நினைச்சுட்டு நீ எழுதியிருக்கலாம். வியாசர்கிட்ட சொல்றார் நாரதர், நீ எழுதியிருக்கிறது என்னமோ வாஸ்தவம்தான், ஆனா காமியமா இத பண்ணா இது நடக்கும்னு சொல்றோமோ இல்லையோ. இப்போ ஒரு ஸ்துதி சொல்றோம், மார்க்கண்டேயர் ஸ்துதின்னு சொல்றச்சே, இத பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பயம் இருக்காது அப்படின்னு சொல்றோம். அப்போ பயம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக இத பண்ண ஆரம்பிச்சுடுறோம். எனக்கு பயம் வரக்கூடாது பயம் வரக்கூடாதுன்னு சொல்லிண்டே நம்ம இத பண்றோம். பகவான ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவோட நம்ம பண்ணல. அத அங்க பின்னாடி இருக்கக்கூடிய பரஸ்துதிய பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம ஸ்தோத்திரத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே பின்னாடி இருக்கக்கூடிய பலஸ்துதிய சொல்லிட்டு தானே நம்ம வந்து பண்றோம். பலஸ்துதி இல்லாம வெறும் பகவத் பக்தியோட வெறும்னு அந்த ஸ்தோத்திரத்தை சொல்றதுங்கிறது அதனுடைய எஃபெக்ட் வேறதான். ஏன்னா பலனை நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது, யோசிக்காம இருக்கணும். அதுக்காக சொல்றச்சே வியாசர் என்னமோ ஒரு நல்ல புத்தியோட தான் அவர் சொல்லியிருக்கார், தர்ம கிருதே அனுசாசதா. ஆனா யாருக்கு வந்து அனுசாசனம் பண்ணிருக்கேன்னா, ஸ்வபாவ ரக்தசிய, எல்லாருமே ஞானி இல்லைங்க. தன்னுடைய ஒரு ஒரு இயற்கை என்ன ஒரு ஜனங்களுக்குன்னா, இந்த மாதிரி காமிய கர்மாக்களை தான் செய்யணுங்கிறது அவனுடைய சுவாவமா ஆயிடுறது. அதனால அவனுக்கு போய் ஜுகுப்சிதம் விஷயத்த நீ சொன்னதுங்கிறது மகான் வியதிக்கிரமஹா, அது ஒரு பெரிய அந்நியாயம்ங்கிற, இட்ஸ் அன் அன்பேர் திங். ஏற்கனவே இந்த இந்த காமிய கர்மாவிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு போய் மேலும் மேலும் நீ வந்து அதே விதமான ஒரு தர்மாவனி அனுசாசனம் பண்ணிருக்கேன்னா, உபதேசம் பண்ணிருக்கேன்னா, அது சரி கிடையாதே அப்படிங்கிறார் நாரதர். சோ ஜுகுப்சிதம் நிந்தியம் காமிய கர்மாதி, அதுல ஸ்வபாவத்தகா ஏவ ரக்தசிய, ஸ்வபாவமாகவே அந்த காமிய கர்மாவில ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிருக்கும் மனிதனுக்கு, அனுராகிணஹா புருஷஸ்ய தர்ம கிருதே தர்மார்த்தம் அனுசாசதஹா தவ. இந்த அனுசாசதஹாங்கிறது, சோ இது வந்து எப்படின்னா, இதுவும் ஆறாவது விபக்தியில இருக்கு, இதுவும் ஆறாவது விபக்தியில இருக்கு. ஆனா இந்த ஸ்வபாவ ரக்தஸ்யங்கிறது பொது ஜனங்களுக்கு போறது, அனுசாசதஹாங்கிறது வியாசருக்கு போகிறது. ஜனசிய கிருதே தர்ம கிருதே ஜுகுப்சிதம் அனுசாசதா பவதா மகான் வியதிக்கிரமஹா கிருதா. நீங்க என்ன பண்ணிருக்கீள், பொதுவான தன்னுடைய ஒரு காமிய கர்மாவை செய்வதிலேயே ஒரு ராகி பற்றுடன் கூடின ஜனங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, தர்ம கிருதே தர்மத்தை அனுசாசனம் பண்ணணும், தர்மார்த்த இந்த தர்மத்தை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிண்டு ஜுகுப்சிதம் அனுசாசதா. நீங்க வந்து ஒரு இந்த இந்த தர்மத்தை நீங்க வந்து பண்ணிருக்கீள் இல்லையோ, அனுசாசனம்னா உபதேசம் பண்ணிருக்கீள், உபதேசம் பண்ணிருக்கிறதுங்கிறது மகான் வியதிக்கிரமஹா. மகாபாரதம் முதலிய விஷயங்கள் எத்தனையோ தர்மங்களை சொல்லியிருக்கிறது, இது ஒரு பெரிய அந்நியாயம்ங்கிறார். ஏனென்றால் குதஹா, வியாசர் சொல்லியிருக்கார் அதனால இதுதான் தர்மம், இதுக்காக தான் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் அப்படியே எடுத்துட்டுருவானோ இல்லையோ. எத் வாக்கியத்தக, எந்த வியாச மகரிஷியினுடைய வாக்கியத்தினால தர்மஹா இதி இதரஹா ஸ்திதஹா தஸ்ய நிவாரணம் ந மன்யதே ஜனஹாங்கிற. இதரஹா ஜனஹா, இந்த மற்ற ஜனங்கள்லாம் என்ன பண்றான்னா, அப்படியே வியாசர் சொல்லியிருக்கிற இந்த காரியத்துக்காக தான் இந்த தர்மத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தர்மம்னு சொல்லி அவன் மனசுல வாங்கிண்டு இந்த சாதாரண பிராகிருத ஜனங்கள்லாம் என்ன பண்றான்னா, காமிய கர்மாக்கள் தான் வசத்தி அப்படின்னு சொல்லி இந்த காமிய கர்மாக்களை விளக்கணுங்கிறதுக்கு அவன் முயற்சியே பண்றதில்லை. தஸ்ய நிவாரணம் நமன்யதே,
அப்போ இருக்கிற ஸ்லோகங்கள்ல தர்மத்தை பத்தி 25% இருக்கு. நம்ம வந்து இந்த தர்மத்தை விளக்கணுங்கிறதுக்கு ஒரு 1% சொல்லியிருந்தேன்னா எப்படி அதை எடுத்துப்பான்? நீங்க வந்து முக்கியமா வந்து பகவானை பத்தி நினைக்கணும், பகவத்பக்தி பண்ணணும், இந்த காமிய கர்மாக்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறத வந்து நம்ம 90% சொன்னாதான் 10%ல இருக்கக்கூடிய தர்மத்துல பகவத்பக்தியோட அவன் பண்ணுவான். நீங்க ஆப்போசிட்டா சொல்லியிருக்கீள், 80% உங்களுக்கு வந்து தர்மத்தையே அனுஷ்டிக்கணும், இந்த காரியத்துக்காக இந்த கர்மாவை பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீள். அதனால தஸ்ய நிவாரணம், தஸ்ய நிவாரணம்னா காமிய கர்மாதய காமிய கர்மாதீனாம் நிவாரணம், அதை வந்து அவன் ஒத்துக்கிறது இல்லைங்கிற புரியுதா? சோ எத் வாக்கியத்தா எஸ்ய வாக்கியத்தா எந்த வியாசரனுடைய வாக்கியத்தினால அயமேவ முக்கியா தர்மஹ இதி ஸ்திதா, இதுதான் முக்கியமான தர்மம். எது? காமிய கர்மா. காமிய கர்மாதான் முக்கியமான தர்மம். அப்படியே நின்று இருக்கக்கூடிய இதரஹா ஜனஹ, இதரஹாங்கிறச்ச பிராகிருதஹா ஜனஹ, தஸ்ய அந்த காமிய கர்மாதேகே தத்துவஜானேன கிரியமாணம் நிவாரணம் ஸ்வயமேவவா துவயா கிரியமாணம் வா ந மன்யதே, அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அதுலயே வந்து ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகேனைக்கேன அமிர்தத்வம் ஆனசுகுன்னு இருக்கு. அப்படின்னா கர்ம கர்மாவை செய்வதனாலேயோ இந்த பிரஜையா தனேன தியாகேன ஏகேன எல்லாத்தையும் விடுறதுனால தான் நமக்கு வந்து அமிர்தத்வம். ஆக்சுவலி தியாகேனங்கிறச்ச தானம் முதலியவைகளையும் சேர்த்துப்பா சில பேர். இதுல வந்து பகவத்பக்தி வேணும், அது முக்கியம். இல்லைன்னா அந்த ஞானஸ்வரூபத்தை அடைவதற்கு உண்டான ஒரு பாதையில நம்ம ப்ரொசீட் பண்ணணும். காமிய கர்மால நமக்கு ஏற்பட போறது இல்லை. அந்த பலன்ல ஆசை வைக்காமல் பண்ணக்கூடிய கர்மாக்கள்ல தான் நமக்கு வந்து அமிர்தத்வம் அஷ்டுதே உங்களுக்கு மோட்சம் ஏற்பட போறது. இத்தியாதி ஸ்ருத்யா கிரியமாணம் நிவாரணம் யதார்த்தம் ஏதது இதி ந மன்யந்தேங்கிறார். இந்த ஸ்ருதி சொல்றதெல்லாம் வேஸ்ட். வியாசர் வந்து தர்மத்தை சொல்லியிருக்காரோ இல்லையோ, இந்த காரியத்துக்காக இந்த தர்மத்தை பண்ணா நமக்கு இந்த பலன் சொல்லியிருக்காரோ இல்லையோ அதுதான் முக்கியம் அப்படின்னு வியாசர் வந்து சொன்னத்தை வேதவாக்கா எடுத்துட்டு பிராகிருத ஜனங்கள் எல்லாம் பண்ணுவா. அதனால நீங்க பண்ணது ஒரு பெரிய மகான் வியதிக்கிரமா. தர்மத்தை நான் வந்து உபதேசம் பண்றேன் உபதேசம் பண்றேன்னு நீங்க வந்து ஏற்கனவே காமிய கர்மால வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு போய் இதை உபதேசம் பண்ணிருக்கீங்களே, அப்போ நீங்க சொன்னதுதான் தர்மம்னு சொல்லி இத வந்து போக்குறதுக்கு ஒரு ஒரு இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறான் ஜனங்கள். கிந்து பிரவருத்தி மார்க்க அனதிகிருத விஷயம் தது இது கல்பயதி. இது வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு, நான் பிரவருத்தி மார்க்கத்துல இருக்கேன் கர்ம மார்க்கத்துல இருக்கேன், எனக்கு இந்த ந பிரஜையா தியாகேன அமிர்தத்வம் அஷ்ணுதே எல்லாம் எனக்கு தேவையில்லாத ஸ்ருதி வாக்கியம் அப்படின்னு அந்த ஸ்ருதி வாக்கியத்தை விளக்கிடுறான். ததுக்தம் மதாந்தர உபன்யாசே பட்டைஹி தத்ர ஏவம் சக்கியதே வக்தும் ஏ அந்த பங்குவாதயா நராக கிரகஸ்தத்துவம் ந சக்ஷியந்தே. இது நமக்கு வந்து மீமாம்சகத்துல இருக்க மீமாம்சையில இருக்கக்கூடிய ஒரு மதத்தை இங்க சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அது வேண்டாம், அதனால நம்ம வந்து வெறும் ஸ்லோகத்துக்கு போயிடுவோம். அப்போ ஜுகுப்சிதம் தர்மகிருத்தே அனுஷாசதா ஸ்வபாவ ரக்தசிய மகான் வியதிக்கிரமா. ஸ்வபாவமாகவே காமிய கர்மால ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள் அவர்களுக்கு நீ போய் தர்மத்துக்காக நான் வந்து உபதேசம் பண்றேன்னு சொல்லி ஜுகுப்சிதம் வெறுக்கத்தக்க ஒரு காமிய கர்மாவை போய் நீங்க உபதேசம் பண்ணியிருக்கீங்க. பகவானுடைய மகிமையனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க சொல்லல. எத் வாக்கியத்தா உங்களுடைய வாக்கியத்தினால இதுதான் முக்கியமான தர்மம்னு சொல்லி பிராகிருத ஜனங்கள் எல்லாம் அதை பிடிச்சு உழுக்க ஆரம்பிச்சிருவா. அத நிவாரணம் அந்த காமிய கர்மாவை போக்குறதுங்கிறத வந்து நம் அந்நந்தே அதை ஒரு பிரமாண வாக்கியமா எடுத்துக்கிறது கிடையாது முக்காவாசி பேர். அதனால காமிய கர்மாதான் வசத்தின்னு உட்கார்ந்துட்டு இருக்கா ஜனங்கள். இத இந்த ஒரு ஐடியாவை நீங்க போக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்தது ஆரம்பிக்க போற. இருக்கட்டுமா? வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய உக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்வித் தம் நரசிம்மம் அகம் பஜே.